ஹாப்பி மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் லாஸ்ட்டு கிளாஸில் என்ன பார்த்தோம் டயாபட்டிஸ் மெலிட்டஸ் டைப் ஒன் டைப் டூ அப்படிங்கிறத பார்த்தோம் டைப் ஒன் அப்படின்னா என்ன அர்த்தம் இன்சுலின் டிபன் டயாபட்டிஸ் மெலிட்டஸ் ஐடிடிஎம் அப்படிங்கிறது டைப் டூ அப்படின்னா என்ன அர்த்தம் என்ஐடிடிஎம் அதாவது நான் இன்சுலின் டிபன் டயாபட்டிஸ் மெலிட்டஸ் அப்படிங்கிறத லாஸ்ட்டு கிளாஸில் பார்த்தோம் இந்த டைப் ஒன் அப்படிங்கிறது யாருக்கு அதிகமாக வரும் ஜுவல்லைன் ஆன்செட் செட் அதாவது இளம் பருவத்தில் சின்ன குழந்தைகளுக்கு அதாவது இருபது வயசுக்கு உட்பட்டவங்களுக்கு தான் டைப் ஒன் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும் இது அதிக அளவு பாதிப்பை ஏற்படுத்தாது டென் டு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் தான் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதும் டைப் டூ அப்படிங்கிறது மோஸ்ட்டாக அடல்ட்டுக்கு ஃபார்ம் ஆகும் அப்படியே அடல்ட்டுக்கு ஃபார்ம் ஆனாலும் எத்தனை பர்சன்டேஜ் ஃபார்ம் ஆகும் எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்டேஜ் அளவுக்கு அதனுடைய தாக்கம் இருக்கும் எயிட்டி டூ நைன்ட்டி பர்சன்டேஜ் அளவுக்கு இந்த டைப் டூ அப்படிங்கிறதுல பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா ஓகே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த டைப் ஒன் டைப் டூ இந்த டயாபட்டிஸ் மெலிட்டஸில் ஏற்படக்கூடிய சிம்டம்ஸ் ஸோ ஒருத்தங்களுக்கு இப்போது வீட்டில் சக்கர நோய் இருக்குது அப்படின்னு சொன்னால் இப்போ நான் சொல்லக்கூடிய எல்லா வகையான சிம்டம்ஸும் அவங்களுக்குள்ளே இருக்கும் நம்ம இப்படியெல்லாம் சிம்டம்ஸ் அவங்களுக்கு சொல்லும்போது கட்டாயம் நம்ம என்ன பண்ணிக்கணும் நம்மளோட சுகரோட லெவலை நம்ம என்ன பண்ணிக்கணும் செக் பண்ணிக்கணும் சரியா சரி என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் பாரு சிம்டம்ஸ் நம்மளோட பேஜ் நம்பர் த்ரீ நாட் சிக்ஸ் எடுத்துக்கும் Diabetes mellitus இஸ் அசோசியேட்டட் வித் செவரல் மெட்டபாலிக் ஆல்ட்ரேஷன்ஸ் நீரிழிவு நோய் டயாபெட்டிஸ் மிலிட்டர்ஸ்ன்னு என்ன சொன்னோம் நீரிழிவு நோய் பல வளர்ச்சிதை மாற்றங்களுடன் தொடர்புடையது அப்படி தொடர்பு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் என்னென்ன வகையான சிம்டம்ஸ் ஃபஸ்ட்டு ஒன் இன்க்ரீஸ்ட் பிளட் குளுக்கோஸ் லெவல் ரத்தத்தில் பிளட்டில் குளுக்கோஸ்னுடைய அளவு என்ன ஆகிட்டே இருக்கும் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அப்படி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதுக்கு என்ன பேர் சொன்னோம் ஹைப்பர் கிளைசீமியா அண்டர்லைன் பண்ணிக்கோ பிளட்டில் குளுக்கோஸ்னுடைய அளவு இன்க்ரீஸ் ஆகும்போது அதை நம்ம என்ன சொல்லணும் ஹைப்பர் கிளைசீமியா அப்படின்னு சொல்லணும் செகண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ்ட் யூரின் அவுட்புட் அதிக அளவு சிறுநீர் வெளியே வரும் ஸோ டயாபட்டிஸ் மெலிட்டிஸ்னால் பாதிக்கப்பட்டவங்க அடிக்கடி என்ன பண்ணிக்கிட்டே இருப்பாங்க யூரின் போய்கிட்டே இருப்பாங்க அப்படி யூரின் போனாங்கன்னா அதில் சயின்ஸ் டேர்ம் நேம்ஸ் நம்ம என்னவா சொல்லணும் பாலி யூரியா அண்டர்லைன் பண்ணிக்கோ பாலி யூரியா அப்படின்னா அதிக அளவு இன்க்ரீஸ்டு யூரின் அவுட்புட் அதிகளவு சிறுநீர் வெளியேற்றதாக நம்ம என்னென்னு சொல்கிறோம் பாலி யூரியா அப்படின்னு சொல்லணும் ஸோ லீடிங் டு லீடிங் டு டீஹைட்ரேஷன்ஸ் அதாவது அதனால் அதிகமான வாட்டர் லாஸ் ஸோ யூரின் போய்கிட்டே இருந்தாங்கன்னா பாடியில் இருக்கக்கூடிய வாட்டர் பூரா யூரினாக ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா வாட்டர் லாஸ் சரியா ஸோ இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் பாலி யூரியா செகண்ட் சிம்டம்ஸ் தேர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிடிப்ஸியா அப்படின்னு சொல்லுவோம் இப்போ என்ன ஆக ஆரம்பிக்கணும் நிறையா யூரின் போயிட்டாங்க யூரின் போயிட்டால் என்ன பண்ணணும் மறுபடியும் நம்ம தண்ணி குடிக்கணும் தேர்ஸ்ட் ஸோ உடனே நமக்கு என்ன செய்ய ஆக ஆரம்பிக்கும் தாகம் எடுக்க ஆரம்பிக்கும் லாஸ் ஆஃப் வாட்டர் லீட்ஸ் டு தேர்ஸ்ட் ஸோ அப்போ அதிகமான தாகம் எடுக்க ஆரம்பிக்கிறதுனால அதுக்கு என்ன சொல்லணும் பாலிடிப்ஸியா அப்படின்னு சொல்லணும் ரிசல்டிங் இன் இன்க்ரீஸ்ட் ஃப்ளூயிட் இன்டேக் ஸோ அதனால் என்ன பண்ண ஆரம்பிப்பாங்க அதிகமான தண்ணியை அடிக்கடி அடிக்கடி என்ன செஞ்சுட்டே இருப்பாங்க குடிச்சிட்டே இருப்பாங்க இது தேர்டு சிம்டம்ஸ் ஃபோர்த் ஒன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸசிவ் குளுக்கோஸ் எக்ஸ்கிரீச்சர்ட் இன் யூரின் கிளைகோசூரியா கிளைகோ சூரியா அண்டர்லைன் பண்ணிக்கோ இப்போது அதிக அதிகமான இன்க்ரீஸ் குளுக்கோஸில் என்னாக ஆரம்பிக்கணுன்னா ஃபுல்லாக யூரின்லேயே குளுக்கோஸ் என்ன செய்ய ஆரம்பிக்கும் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிருது அப்போ அந்த மாதிரி ரிலீஸ் ஆச்சுன்னா அதனுடைய டிசீஸ்க்கு என்ன பேர் சொன்னோம் சூரியா அப்போ யூரின்ல என்னவோ எக்ஸ்ட்ரா என்னவும் ரிலீஸ் ஆக ஆரம்பிக்குது குளுக்கோஸும் ரிலீஸ் ஆகுது அதான் கிளைக்கோ சூரியா அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்எஸ் ஹங்கர் ஸோ அதிகமாக இப்போ குளுக்கோஸாக நம்மளுடைய பாடியில் நமக்கு என்னத்தை கொடுக்க ஆரம்பிக்குது எனர்ஜியை கொடுக்க ஆரம்பிக்குது சக்தியை ஸ்ட்ரென்த்தை கொடுக்க ஆரம்பிக்குது இப்போ யூரியன்லேயே குளுக்கோஸ் அளவு வெளியே போயிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் அதிகமாக நமக்கு என்ன எடுக்க ஆரம்பிக்குமா பசி எக்ஸஸ் ஹங்கர் பசி இருக்கிறனால அதுக்கு பேர் பாலி பேஜியா அப்படின்னு அர்த்தம் அதை அண்டர்லைன் பண்ணிக்கோ பசியும் எடுக்கும் அதிகமான பசி டியூ டு லா லாஸ் ஆஃப் குளுக்கோஸ் இன் யூரின் குளுக்கோஸ் யூரீனில் என்ன ஆகிட்டே இருக்குது ரிலீஸ் ஆகிறதுனால நமக்கு அதிக பசி எடுக்குது லாஸ்ட் ஒன் ஃபேட் க்யூ சோர்வு இப்போ நம்ம பாடியில் இருக்கக்கூடிய வாட்டரும் ரிலீஸ் ஆகிடுச்சு ஃபுட்டும் என்ன ஆகிடுச்சி குளுக்கோஸும் ரிலீஸ் ஆகிடுச்சு நமக்கு என்ன ஆரம்பிக்கும் சோர்வு டயர்னஸ் இருக்கும் அடுத்தது லாஸ் ஆஃப் வெயிட் எடை இழப்பு நமக்கு என்ன இருக்கும் நம்மளுடைய வெயிட் அப்படிங்கிறது லாஸ் ஆகும் அப்படிங்கிறாங்க ஸோ இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா சிம்டம்ஸ் எதனுடைய சிம்டம்ஸ் டயாபட்டிஸ் மெலிட்டஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய சிம்டம்ஸ் ஹைப்பர் கிளைசீமியா பாலி யூரியா பாலிடிப்சியா கிளைகோசூரியா பாலி பேஜியா இதெல்லாம் அண்டர்லைன் பண்ணிக்கோ இது எல்லாமே நமக்கு த்ரீ மார்க்குக்கும் யூஸ் ஆகும் ஒன் மார்க்குக்கும் யூஸ் ஆகும் நேம் அண்டர்லைன் பண்ணி படிச்சுக்கும் சரி அடுத்தது பாரு மோட்ரு நோவில் மேலே ஒரு பாக்ஸ் இருக்கு பார்த்தியா அதை என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி இன் எவ்ரி எயிட் இண்டிவிஜுவல்ஸ் இன் இந்தியா இஸ் ஏ டயாபடிக் இந்தியாவில் எட்டு பேரில் ஒருத்தருக்கு என்ன பண்ணியிருக்கோம் இந்த டயாபெட்டிஸ் மெலிட்டஸ் அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னு சொல்லி சர்வே பண்ணியிருக்காங்க யாரு டபிள்யூஹெச்ஓ டபிள்யூஹெச்ஓன்னா என்ன அர்த்தம் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அதாவது உலக சுகாதார அமைப்பு நம்மளுடைய இந்தியாவில் எட்டு பேர்த்துக்கு ஒருத்தருக்கு கட்டாயம் என்ன டிசீஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த டயாபெட்டிஸ் மெலிட்டஸ் டிசீஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் அந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் நம்மளுடைய இந்தியாவில் ஃபிஃப்டி செவன் பாயிண்ட் டூ மில்லியன் பீப்புள்ஸ் இந்த டயாபெட்டிஸ் மெலிட்டஸ் நோயினால் பாதிக்கப்படுவாங்க டயாபெட்டிஸ் மில்லிட்டஸோடு இருப்பாங்க எப்போது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி நம்ம இப்போ எங்கே இருக்கோம் டுவெண்ட்டி ஃபைவ் இப்போ நம்ம எந்த இயரில் இருக்கோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் இருக்கோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கும்போது எத்தனை மில்லியன் பீப்புள்ஸ் இதில் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லி ரேஷியோ சொல்லுது ஃபிஃப்டி செவன் பாயிண்ட் டூ பீப்புள்ஸ் பாதிக்கப்படுவாங்க இந்த டயாபெட்டிஸ் மெலிட்டஸ் அப்படிங்கிறது சராசரியாக எத்த வ எந்த வயசில் வரும்னு சொல்லி ஏஜ் ஆஃப் ஃபார்ட்டி நாற்பது வயசில் வரும் ஆனால் அதர் கண்ட்ரீஸில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபைவ் ஏஜில் தான் வரதாக சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ டெத் ரேஷியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பல காரணங்களுக்காக நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க ஆனால் டூ தௌசண்ட் தேர்ட்டியில் ரெண்டாயிரத்தி முப்பதில் கணக்கெடுத்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் மேக்சிமம் நம்ம என்ன செய்வாங்கன்னா இந்த டயாபெட்டிஸ் மெலிட்டஸ்னால் அதிக பேர் சாவாங்க இறந்து போயிடுவாங்க அப்படி இறந்து போயிட்டாங்கன்னா இதுவும் ஒரு காரணம் நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம இறந்து போகிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது ஸோ அதில் ஒரு காரணமாக எது அமையுங்கிறாங்க அந்த டயாபட்டிஸ் மில்ட்டஸ் கூட அமையும் அப்படி இருக்கும்போது அந்த டயாபட்டிஸ் மில்லிட்டஸ் எத்தனாவது பிளேஸில் இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா நான் இந்த சிக்ஸ்த் ப்ளேஸில் அதர் ரீசனாகவும் செவன்த்தில் என்னவோ ஸோ அந்த டயாபட்டிஸ் மில்ட்டஸ் தான் காரணம் அப்படிங்கிறதும் இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க எக்ஸ்டிமேட்ஸ் ஸோ நமக்கு ஒரு வகையான திருத்தம் செய்யப்பட்ட புள்ளி விவரப்படி நமக்கு ஒரு விவரங்களை நமக்கு கொடுக்குறாங்க சரியா ஸோ அதுதான் அந்த மோட்ரு நோ பாக்ஸில் இருக்குது அடுத்தது பாரு இன்னொரு பாக்ஸ் கீழே இருக்கு இல்லையா அதையும் பார்த்து அக்கார்டிங் டு டபிள்யூஹெச்ஓ ரீகாம்பன்சேஷன் இஃப் த ஃபாஸ்டிங் பிளட் குளுக்கோஸ் இஸ் கிரேட்டர் தென் ஒன் ஃபார்ட்டி மில்லிகிராம் பை லிட்டர் அதாவது நம்ம வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய அளவீட்டின் படி நம்ம சாப்பிடாமல் பாஸ்டிங்கில் இருப்போம் இல்லையா அப்போ ப்ளட்டு குளுக்கோஸ்னுடைய அளவு எந்த அளவு இருக்குன்னு பார்த்தினா ஒன் ஃபார்ட்டியை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம் அல்லது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் மில்லிகிராம் பை டெசி லிட்டரை விட அதிகமாக இருக்கலாம் பிளட்டில் குளுக்கோஸினுடைய அளவு என்ன இருக்கலாம் அப்போ ஒன் ஃபார்ட்டி டூ ஹண்ட்ரட் அப்படி இருந்தால் ஃபாஸ்டிங்கில் இருக்கலாம் அதை நார்மல் அப்படின்னு சொல்லி வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் நமக்கு என்ன பண்ணுதுன்னா கன்ஃபர்ம்மிங் டயாபட்டிஸ் இஸ் எசென்ஷியல் அதாவது உறுதிப்படுத்துதல் டயாபட்டிஸை கண்டறியதுக்கு இது ஒரு வகையான முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க சரியா ஸோ அப்போது ஃபாஸ்டிங்கில் குளுக்கோஸ்னுடைய லெவல் எவ்வளோ இருக்கணும் ஒன் ஃபார்ட்டி மில்லிகிராம் பை டெஸி லிட்டர் அதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம் அல்லது ஆர் ரேண்டம் பிளட் குளுக்கோஸ் இஸ் கிரேட்டர் தென் டூ ஹண்ட்ரட் மில்லிகிராம் பை மெ மில்லி லிட்டர் அப்படின்னு சொல்லி எனக்கு இங்கிலீஷ் மீடியத்தில் கொடுத்துருப்பாங்க ஆனால் தமிழ் மீடியத்தில் டெஸு லிட்டர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஸோ நமக்கு எது கரெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மில்லு லிட்டர் தான் கரெக்டு தமிழ் மீடிய கேர்ள்ஸ் கூட என்ன பண்ணிக்கிங்க மில்லு லிட்டர் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிக்கும் சரியா ஸோ அப்போ இது எல்லாம் யாருடைய கணக்கீட்டின்படி நமக்கு இவ்வளோ புள்ளி விவரங்கள் நமக்கு தெரியுது ஸ்டாட்டஸ்டிக்ஸ் தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அதாவது உலக சுகாதார அமைப்பு அப்படிங்கிறது ஒவ்வொரு விஷயங்களும் ஹெல்த் நம்மளுடைய ஹெல்த்தை பற்றி நிறைய அனலைஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த ஹெல்த்தினுடைய ஆர்கனைசேஷன் மூலமாக தான் நம்மளால நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியுது அடுத்தது ஒரு டேப்லெட் குழம்பு இருக்கு இல்லையா டேப்லர் குளம் பாரு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டைப் ஒன் அண்ட் டைப் டூ டயாபட்டிஸ் மெலிட்டஸ் டைப் ஒன் அப்படின்னா என்ன சொன்னோம் ஐடிடிஎம்னோ டைப் டூங்கிறது என்ஐடிஎம் அப்படின்னு சொன்னோம் ஸோ அந்த டயாபட்டிஸ் மெலிட்டஸ் அந்த டேப்லர் காலம் ரொம்ப முக்கியம் இதை படிச்சுன்னா அந்த பேராகிராஃப் அட்டென்ட் பண்ணலாம் டிஃப்ரென்சேஷனுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு பாரு ப்ரிவலன்ஸ் ப்ரிவலன்ஸ் மீன்ஸ் நோயின் தாக்கம் யார் இந்த ஃபஸ்ட்டு டைப் யார் எத்தனை எவ்வளோ பெர்சன்டேஜ் தாக்கம் டென் டு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் சரியா டைப் ஒன் அப்படிங்கிறது வெறும் டென் டென் டு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அவ்வளோ பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் டைப் டூ அப்படிங்கிறது எவ்வளோ பர்சன்டேஜ் அளவுக்கு அஃபெக்ட் பண்ணுமோ எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்டேஜ் அளவுக்கு அஃபெக்ட் பண்ணும் செகண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் ஆஃப் ஆன்செட் தொடங்கக்கூடிய பருவம் இந்த டைப் ஒன் எப்போ தொடங்கோ டைப் டூ எப்போ தொடங்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜுவாலைன் ஆன்செட் இளம் பருவத்திலேயே டைப் ஒன் அப்படிங்கிறது தொடங்கிறது இளம் பருவம்னா எப்போது டுவெண்ட்டி இயர்ஸ் அதாவது இருபது வயசுக்கு குறைவானவங்களுக்கு இந்த டைப் ஒன் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஆனால் டைப் டூ அப்படிங்கிறது யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மெச்சூரிட்டி ஆன்செட் அதாவது வயதானவருக்கு கா காணப்படுது வயது ஆனச்சின்னா ஏஜ் லிமிட் என்னவாக இருக்குன்னா முப்பது வயசுக்கு மேலேயே அந்த டைப் டூ அப்படிங்கிறது வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது பாடு பாடி வெயிட் உடல் எடை உடல் எடை எப்படி இருக்கும் சாதாரண உடல் எடையாக இருக்கும் நார்மலாக இருப்பாங்க அல்லது அண்டர் வெயிட் அல்லது எடை கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணிக்கிட்டே இருப்பாங்க குறைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க அப்போ டைப் ஒன் அப்படின்னு வந்துச்சுன்னா இதான் சிம்டம்ஸ் காட்டும் உங்களுக்கு பாடி வெயிட் அப்படிங்கிறது என்ன ஆகிக்கிட்டே இருக்கும் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா டைப் டூ வந்துச்சுன்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா ஒபிசிட்டி ஒபிசிட்டி அப்படின்னா என்ன ஆகும் குண்டாக்கிட்டே போவாங்க அப்போ குண்டாக்கிட்டே போனாலும் சரி நம்மளுடைய பாடி வெயிட் குறைஞ்சிக்கிட்டே போனாலும் நம்ம இந்த டயபெட்டிஸ் மெலிட்டஸை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும் அடுத்தது பாரு டிஃபெக்ட் டிஃபெக்ட் குறைபாடு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தினா இந்த பீட்டா செல்கள் ஃபுல்லாக டெஸ்ட்ராய் ஆகிறதுனால தான் அழிஞ்சு போகிறதுனால தான் என்ன செய்ய ஆரப்படுது இன்சுலின் அப்படின்னு சொல்லக்கூடிய டிஃபிஷியன்சி பற்றாக்குறை அப்படிங்கிறது ஏற்படுது எது டைப் ஒன் டைப் டூ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டார்கெட் செல்ஸ் டூ ரெஸ்பான் டு ஸ்டுமலு அந்த டார்கெட் செல்ங்கிறது இன்சுலினுக்கு பதிலாக என்ன பண்ணுறது இல்லை வேலை செய்யாதனால டைப் டூ அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுது அடுத்தது ட்ரீட்மெண்ட் ஸோ டைப் ஒன்னும் வந்துருச்சு டைப் டூவும் வந்துருச்சு நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் டைப் ஒன் வந்துச்சுன்னா பயந்துக்காமல் தாராளமாக இன்சுலினை நம்ம என்ன பண்ணோம் எடுத்துக்கிறது ரொம்ப அவசியம் நெசசரி ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் டைப் ஒன்றுக்கு அவ்வளோ பயந்துக்கு வேண்டாம் ஆனால் நம்ம என்ன செய்யலாம் இன்சுலினை யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் டைப் டூ வந்துச்சு அப்படின்னு சொன்னால் கேன் பி கண்ட்ரோல்டு பை டயட் எக்ஸசைஸ் அண்ட் மெடிசன்ஸ் உணவு உடல் பயிற்சி மற்றும் மருந்துகளால் தான் நம்ம என்ன செய்ய முடியும் டைப் டூவை கண்ட்ரோல் பண்ண முடியும் ஸோ அந்த டேப்லெட் கோளவும் வெரி இம்பார்ட்டன்ஸ் ஸோ அதையும் படிச்சுக்கோங்க ஸோ இதுவரைக்கும் நடத்தின பக்கங்களை திருப்பி பார்த்துட்டு வா ஸோ அடுத்த கிளாஸில் என்ன பார்க்கலான்னா ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் டயபட்டிஸ் திரும்பவும் டயாபட்டிஸ் மினடஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதனுடைய தட்டு தடுப்பு எப்படி தடுக்கலாம் என்னென்ன முறையில் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிற அடுத்த கிளாஸில் பார்க்கலாம் ஓகே